ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லாருமே அலாவுதீன் அற்புத விளக்கம் அப்படிங்கிற ஸ்டோரி கேட்டிருப்போம். பட் ஸ்டோரியா உண்மையில் நடந்த ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல் ரோபின் சார். இந்த அலாவுதீன் அற்புத விளக்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டோரி அரேபிய நாடோடி கதைகள்னு சொல்லப்படுற 1001 இரவுகள் அப்படிங்கிற ஸ்டோரி புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இந்த அலாவுதீன் அற்புத விளக்கம் அப்படிங்கிற ஸ்டோரி. அதனோட 1001 இரவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்தாத்தில் ஷெகாடி அப்படிங்கிற ஒரு அரசராக இருக்கார். அவருக்கு பொண்ணுங்கனாலே நம்பிக்கை கிடையாது, இஷ்டம் கிடையாது. ஸோ அவர் யாரையும் நம்புறதே கிடையாது. யாரையாவது ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணார்னா, மேரேஜ் பண்ண அடுத்த நாளே அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவார். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டினியூஸாக மேரேஜ் பண்ணிகிட்டே. இந்த ராஜா லாஸ்ட்டாக மேரேஜ் பண்ண பொண்ணு தான் சகரசா. சகரசா அப்படிங்கிறவங்கள மற்ற பொண்ணுங்களோட ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேரேஜ் முடிஞ்சால் அந்த நாள்லேருந்து ராஜாவுக்கு டெய்லி நைட்டு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம் வரும்போது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ராஜா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியோட பேலன்ஸை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக சகரசா அப்படிங்கிறவங்கள கொலை பண்ணாமல் விட்டுடுறாரு. நாட்கள் ஆகுது, நாட்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருஷங்கள் ஆகுது. ஒரு பர்டிகுலர் நைட்டில், அதாவது 1001வது நைட்டில் அவங்க சொல்கிறாங்க, அந்த சகரசா அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டோரியுமே தீர்ந்து போயிடுச்சு, எங்கிட்ட சொல்கிறதுக்கு வேறு ஸ்டோரி கிடையாது அப்படின்னு ராஜா கிட்ட சொல்கிறாங்க. பட் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, இந்த சகரசா அப்படிங்கிறவங்க சொன்ன ஸ்டோரியை கேட்டு கேட்டு பொண்ணுங்க மேலே இருந்த வெறுப்பு ராஜாவுக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, சகரசா அப்படிங்கிறவங்கள கொலை பண்ணாமல் விட்டுடுறாரு. ஸோ இந்த சகரசா சொன்ன 1001 ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரி தான் அலாவுதீன் அற்புத விளக்கம் அப்படிங்கிற ஸ்டோரி. இது நாடோடி கதைங்கிறதால ஓவராலும் சொல்லும்போது டிஃப்ரெண்ட் டைப்பாக சொல்லுவாங்க. 18வது நூற்றாண்டில் ஆண்டோனியோ காலண்ட் அப்படிங்கிறவர் இந்த 1001 ஸ்டோரியையும் ஜாயின் பண்ணி ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதுலேருந்து தான் இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு அப்படிங்கிற ஸ்டோரி வெளிவந்துச்சு. ஸோ அலாவுதீன் அற்புத விளக்குங்கிற ஸ்டோரி தான், உண்மையில் நடந்த விஷயம் கிடையாது. இந்த அலாடின்ங்கிற ஸ்டோரி பாக்தாத்தில் நடந்ததாக ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு சில பேர் சைனாவில் ஒரு டவுனில் நடந்ததாக சொல்கிறாங்க. இந்த அலாடின் ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீனை ஒரு மந்திரவாதி ஒரு குகைக்கு கூட்டிகிட்டு வராங்க. எதுக்குன்னா, அதுக்குள்ளே இருக்க ஒரு மந்திர விளக்கு எடுக்கிறதுக்கு. அலாவுதீனும் கூட போகிறாங்க. அந்த குகைக்குள்ளே போன அப்புறமா போகும் வழியில் ஒரு மோதிரம் கிடைக்குது. அந்த மோதிரத்தை கையில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் நடந்து போகிறாங்க. போகும்போது அந்த அற்புத விளக்கு இருக்குது, அதை பார்க்குறாங்க. எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வராங்க. வரும்போது அதை அந்த மந்திரவாதத்தை ரிட்டர்ன் கேட்குறாங்க. அலாவுதீன் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுட் இருக்குது அலாவுதீனுக்கு. எதனால் இது அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ கொடுக்கல. ஸோ கொடுக்காத காரணத்தினால அந்த மந்திரவாதி அந்த குகையை மூடிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ உள்ளே மாட்டிக்கிட்ட அலாவுதீன் டென்ஷன்லேயும் ரொம்ப பயத்துலேயும் இருக்கான். ஸோ அந்த டைமில் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான், அவனோட மோதிரத்தை உரசி உரசி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது அந்த டைமில் மோதிரத்துலேருந்து ஒரு பூதம் வெளியே வருது. அந்த பூதம் தான் அலாவுதீனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருது. வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கூடவே அந்த அற்புத விளக்கையும் அலாவுதீனை எடுத்துகிட்டு வரான். வீட்டில் பசியோட அலாவுதீன் அம்மா காத்துட்ருக்காங்க. இந்த விளக்கை பார்த்தோன்னே அந்த விளக்கை விற்றுட்டு அதில் வர காசில் சாப்பிடுவாங்களாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விளக்கை க்ளீன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, விற்று அதில் வர பணத்தில் ஃபுட்டு வாங்குறதுக்கு. ஸோ அதை க்ளீன் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு பெரிய பூதம் வெளியே வருது. அந்த விளக்குலேருந்து வந்த பூதம் அந்த மோதிரத்தில் வந்த பூதத்தோடைக்கும் பலசாலி. ஸோ அதை பார்த்தோன்னே இவங்க பயந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பூதம் என்ன வேணும்னு கேட்குது. அதுக்கப்புறமா அலாவுதீனுக்கு வீடு, பணம், காசு அப்படின்னு எல்லாமே கிடைக்குது. அதுக்கப்புறமா அந்த ஊர்லேயே பெரிய ஆளாகி தான் அலாவுதீன். அதுக்கப்புறமா ஒரு பொண்ணையும் மேரேஜ் பண்ணிடுறான். இந்த விஷயம், இந்த அலாவுதீன் இந்த குகையில் இருந்து வெளியே வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அந்த மந்திரவாதி அலாவுதீனை தேடி ரிட்டர்ன் வராங்க. வரும்போது எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேஷம் போட்டுட்டு வராங்க. அந்த பழைய விளக்கு எல்லாம் வாங்குற மாதிரி, வாங்குகிற ஒரு ஆள் மாதிரி வேஷம் போட்டுட்டு அலாவுதீனோட வீட்டுக்கு வராங்க. அலாவுதீன் வீட்டுக்கு வரும்போது அலாவுதீன் வீட்டில் இல்லை, அவங்களோட ஒய்ஃப் தான் அங்கே இருக்காங்க. ஸோ அந்த விளக்கை, மந்திர விளக்கை எடுத்து அந்த மந்திரவாதிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. வெளியே போன அலாவுதீன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அந்த மந்திர விளக்கை தேடி பார்க்குறான். அந்த மந்திர விளக்கை வீட்டில் காணும். ஸோ ஒய்ஃப் கிட்ட கேட்குறான், அந்த மந்திர விளக்கு எங்கே போச்சு அப்படின்னு. அந்த ஒய்ஃபு சொல்கிறாங்க, நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் அலாவுதீன் உண்மையை சொல்கிறான், அது ஒரு மந்திர விளக்கு அப்படிங்கிற உண்மையை ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த மந்திர விளக்கை தேடி அலாவுதீன் அந்த மந்திரவாதி இடத்துக்கே போகிறான். எப்படி போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட கையில் போட்டிருந்த மோதிரத்தில் இருக்க அந்த பூதத்தோட ஹெல்ப்னால அந்த இடத்துக்கு போய் அந்த மந்திரவாதியை கொலை பண்ணிவிட்டு அந்த மந்திர விளக்கு எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரான். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மந்திரவாதியோட சகோதரர் ஒரு ஆள் இந்த அலாடினை தேடி அலாடினை ஊருக்கு வராரு. எதுக்குன்னா, அலாடினை கொலை பண்ணுறதுக்கு. இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட அலாடின் அவரை கொலை பண்ணிட்டுறாரு. அதுக்கப்புறமா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராரு.
கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அந்த நாட்டோட அரசனாகவே மாறிடுறாரு அலாடின். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த அலாடின் ஸ்டோரியை ரொம்ப ஷார்ட்டாக வச்சு சொல்லிட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லென்தாக சொன்னால் இன்னும் டைம் ஆகும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.